وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي واحدا صلى الله عليه أشرا أو كما قال صلى الله عليه وسلم إلا فهلم الله كي ورثاها الحمد لله الله سبحانه وتعالى இணைத்துணை அற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஸரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் மலக்குகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னல்லாஹ வ மலாஇகதஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய சலவாத் என்பது ரஹ்மத், மலக்குகளுடைய சலவாத் என்பது ரஹ்மத். அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்லிக்கொண்டே இருந்து கொண்டு எங்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, صلوا عليه وسلموا تسليما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாத்தும் ஸலாமும் நீங்களும் சொல்லிக் கொண்டிருங்கள். ரபீயுல் அவ்வலில் மாத்திரமல்ல, மௌத்து வரை இந்த கட்டளை இருக்கின்றது. ரபியுல் அவ்வலில் விசேடமாக ஞாபகப்படுத்தப்படுவது ஏனென்றால், இந்த ரபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்பதால் இதில் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஸலவா சொல்கிறான், மலக்குகள் ஸலவா சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. அந்த நபியின் மீது ஸலாத் ஸலாம் இரண்டும் சொல்லுங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ காலம் நாம் பூமியில் வாழ்ந்து விட்டோம், இந்த அல்லாஹுடைய கட்டளையை எவ்வளவு பின்பற்றிருக்கின்றோம்? 40 வயது, 50 வயது, 60 வயது, 100,000 சலவா சொல்லியிருப்போமா? இவ்வளோ காலத்துக்குள் 100,000 சலவா, 50,000 சலவா. அல்லாஹ் சலாம் சலாத் சொல்ல சொன்னது அது தேவையில்லாமல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதன், என் மீது ஒருவர்
ஒரு தடவை சலவாத் சொன்னார். ஒரு தடவை சலவாத் சொன்னால் அல்லாஹ் அவர் மீது 10 தடவை சலவாத் சொல்கிறார். 10 தடவை அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகமே கவலையில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது. உலகத்தில் எல்லோருக்கும் கவலையும் கஷ்டமும் தான், ஆனால் மூமீன்களுக்கு அது கிடையாது. மூமீன்களுக்கு அது கிடையாது. சாமான் விலை கூடலாம், வானம் ரெண்டாக பிளக்கலாம், பூமி அதிர்ச்சி ஏற்படலாம், ஆனால் மூமீனுடைய ஈமானில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன்? மூமீனுடைய நாவிலே சலவாத் இருக்கிறது. ஒரு சஹாபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் துவா கேட்கும் பொழுது சலவாத் ஓதவா என்று கேட்டார். நான் துவா கேட்கும் பொழுது சலவாத் ஓதவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விரும்பிய மாதிரி சலவாத் ஓதுங்கள். அரைவாசி, மூன்றில் ஒன்று துவாவில், மூன்றில் ஒன்றே சலவாத்து தான். துவாவுடைய அறவாசியே சலவாத்து தான். அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துவாவே சலவாத்தாக ஆக்கவா? தொடக்கத்திலிருந்து கடைசி வரையும் சலவாத்து தான். நாம சொல்லுவோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மதண்டே 50 தடவை ஓதிட்டு அப்படியே மூத்தில தடாவிக்கு போறார். வேறொன்னும் கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, நீ அவ்வாறு செய்தால் உன்னுடைய முழு கவலையும் போய்விடும். அவ்வாறு நீ சலவாத் ஓதினால் உன்னுடைய கவலை எல்லாம் இருக்குதானே கல்புல, எத்தனை கவலையோட கையை தூக்குகின்றாய், அத்தனை கவலைகளும் போயும். எதனுடைய பரக்கத்தால்? சலவாத். சலவாத் என்பது சாதாரண விடயமல். எவ்வளவு பெரிய கவலையில் இருக்கிறீங்க, உங்களோட 1000 பிரச்சனை கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு 100 சலவாத் ஓதுங்க, உங்களோட கவலை எல்லாம் போயும். உங்களுக்கு சைக்காலஜி பிரச்சனை, உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை, சலவாத்தோ சலவாத்தோ. சலவாத்துடைய மகிமை அதுதான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் ஓதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மலாயிக்கத்தன் சய்யாஹீன். நீங்க ரஹ்மான் பள்ளியில உட்கார்ந்து சலவாத் ஓதுறீங்க, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ரஹ்மான் பள்ளிக்கு மலக்குகள் அனுப்புறார், என்னுடைய அடியார்கள் சலவாத் சொல்றாங்க, இந்த சலாத்த சலாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கின்றார். இன்ன லில்லாஹி மலாயிக்கத்தன் சய்யாஹீன். நீங்க 100 சலவாத் சலாம் ஓதிட்டு வெளியிறங்கல்ல, உடனே மலக்குகள் எடுத்துட்டு போயிடுவார். எண்ணியமிக்க சகோதரர்களே, சலவாத் சலாம் மௌத்து வரை இருக்க வேண்டும். வாய் ஆகப்பெரிய சலவாத்து தான் நாங்க அத்தஹியாத்தில் ஓதுறோமே, எல்லாருக்கும் பாடம் அத்தஹியாத்ரோதுரமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் إنك حميد مجيد.
இன்றையிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 100 சலவா, உங்களோட எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் இன்ஷா அல்லாஹ். உலகமே கேஸுக்கு விலை கூட கத்தும், ஆனா உங்களோட கல்வில ஒரு கவலையும் இருக்காது. ஊரே சொல்லும் அங்கருக்கு விலை கூடிட்டு, நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. உங்களோட உள்ளத்துல கவலை இல்லையே, உங்களோட உள்ளத்துல கவலை இருக்காது. உங்களுக்கு எத்தனை 1000 பிரச்சனை வரலாம், நீங்க உட்கார்ந்து செலவாத்தோம். நீங்க மனைவிய உங்களோட பிள்ளைகளை இன்று வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு குடும்பத்தை சேர்த்து வச்சு செலவாத்தோம். ஒரு ஆளுக்கு 250 செலவார், வாப்பா 250 செலவார், உம்மா 250 செலவார், 500 உங்களோட மூத்த மகன் 250 செலவார், 750 உங்களோட மகள் 250 செலவார், 1000 செலவாத்து வீட்டில் ஓதப்பட்டுச்சு. உங்களோட வீட்டில் எந்த கவலையும் வர, உங்களோட வீட்டில் எந்த முசீபத்தும் வராது. செலவாத்தோ கல்புல உள்ள கவலைகள் எல்லாம் பறந்து கொடுக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத்துடைய மகிமை இருக்கிறதே. ஏ அல்லாஹ் நபியுடைய பெயரை உயர்த்தி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் யாரும் நபிய ஒன்றுமே செய்ய முடியாது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதனா அன்க விஸ்ரக் الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. الله சொல்றான், நபியே உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலப்படுத்தவில்லையா? நபியுடைய நெஞ்சு விசாலமான நெஞ்சு. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்றான், ورفعنا لك ذكرك, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தினோம். எப்படி உயர்த்தினான் அல்லாஹ்? முஅத்தின் பாங்கு சொல்றார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அடுத்து என்ன சொல்லணும்? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சொல்லாட்டி அதான் கபூலி. இக்காம சொல்லுவார், இப்ப என்ன சொல்லுவார்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சொல்லாட்டி இகாமத் கபூல் இல்லை. ஹுத்பாவுடைய நிகா, ஹஜ்ஜில சலவாத். நினைவிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வு மிக மகத்தான, மிக மகத்தான. நாங்கள் அனுபவிக்க தெரிஞ்சு கொள்ளும் பழைய உலமாக்கள், நம்மில் மூத்தவர்கள், பழையவர்கள் தங்களுடைய கல்வியில் இருந்த கவலைகளை போக்குவதற்கு எதுவும் செய்யவில்லை. கடல்ல மீன் இல்லை. இந்த முறை வயல் அல்லாட கிருபதா, என்ன செய்யலாம்? கடல்ல வெடிச்சு விடுறாங்களா? கண்ணூர் கழிக்க எவ்வளவு மடத்தனம் தலையில ஏறி இருக்கு, எவ்வளவு மடத்தனம் தலையில ஏறி இருக்கு. கோயிலுக்கு போய் தண்ணியை வாங்கிட்டு வந்து வெடிச்சுக்கிட்டு மீன் பிடிச்சி மூளைக்கு படுதா ஏதாவது? ஒரு 1000 சலவா தோதிட்டு போ, கஞ்சா கட்டோட போய் உனக்கு மீன் படுமா? வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், உன்னுடைய முசீபத்து தான் கடல்ல மீன் இல்லை. சலவா தோது, சலவா தொடப்போ. முந்திய காலங்களில் வெள்ளிக்கிழமை என்றா போட்ல குர்ஆன் ஓதுறது, போட்ல குர்ஆன் ஓதிட்டு தானே போட்டை எடுக்கிறது மீன் பிடிக்க. ஏன்? அல்லாத ரிசுக், வலைய போட்டா மீன், அல்லாத ரிசுக். கடல் வளம் என்பது சாதாரணதல்ல. கஞ்சாவையும் கோயில் தண்ணியையும் வெடிலையும் எடுத்துட்டு போய் போட்ல போய் வெடியில சுட்டுட்டு போறது மீனா படு முசீபம். இன்றைக்கு அல்லாஹ் வயல் செய்யறவங்களை சோதிச்சிருக்கிறார் உரம் என்ற பெயரிலே.
பழையவர்களை பின்பற்றுங்கள், சலவாத் ஓதுங்கள், சமைச்சு கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சும்மா தாரது. சலவாத்துகளை கூட்ட கூட்ட அல்லாஹ்வோட பிரச்சனைகளை போக்குவார். எந்த இடத்திலும் சலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத் ஓதப்படும் பொழுது முக்கியமாக கவலை போய், கஷ்டம் போய், பிரச்சனை போய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிற்பட்ட காலங்களிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சலவாத் இருந்தது. சில உலமாக்கள் ஒரு நாளைக்கு 12,000 சலவாத் ஓதுவார்கள். பரவான தொழுகைகள் தொழுது, குர்ஆன் ஓதி எல்லாம் செய்யறதோட சலவாத். அதனாலதான் பாருங்க, பாடசாலைகள்ல சின்ன பிள்ளைகளே பழக்கிறது என்ன, சலவாத்தோட தான் போகணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பழக்கினது இதெல்லாம்? ஒரு விடயத்தை சமூகத்தில் பழக்கிறது லேசா? சமூகத்தில் ஒரு பாவத்தை பழக்கினாலும் எடுக்கல, நன்மை பழக்கினாலும் அப்படித்தான். மற்ற நாடுகளில் போனீங்கண்டா ஸ்ரீலங்கா மக்களை கௌரவப்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? ஸ்ரீலங்காவில் ஒரு பழக்கம் ஒன்றுக்குதான், கால் பட்டா தொட்டு கொஞ்சிருது. முந்தி இருந்துச்சு, இப்ப இல்லையே. கால் நடக்க போல கால் பட்டா என்ன செய்வாங்க? தொட்டு கொஞ்சுவாங்களா இல்லையா? இப்ப இருக்குதா அது? இந்த பழக்கம் முழு உலகத்திலேயும் பேசப்படுற ஒரு பழக்கம், நல்ல மக்கள். அதே போலதான் சலவாத், அதை உருவாக்கியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அதை உருவாக்கியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சலவாத்த உருவாக்கிறது லேசு இல்லை. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியை சமூகம் இழந்திருக்கிறது, அதுதான் சலவாத். சலவாத் ஓதுவதால் 100 வகையான பிரயோஜனங்கள் இருக்கு. 1-2 பிரயோஜனம் அல்ல, 100 வகையான பிரயோஜனம் இருக்கிறது. அதில் ஒரு பிரயோஜனம் தான், அல்லாஹ் முகத்தை வெளிச்சமாக்குவார். சலவாத் ஓதுறவங்களுடைய முகத்தை பாருங்க, வெளிச்சம் அடுக்கு. சலவாத் ஓதுறவங்களை பாருங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. சலவாத் ஓதுற வீடுகளை பாருங்க, சந்தோஷமான வீடுகள். சலவாத்தால் அல்லாஹ் கபருடைய பித்னாவை இல்லாமல் ஆக்குவார். அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத் நாவில் இருக்க வேண்டும். சலவாத் ஓத 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு வந்துவிடும். ஏன், யார பெயரை சொல்றோம்? ஒரு ஆள் அன்பு வச்சாதானே அவர பெயரை ஒரு நாளைக்கு 100 தரம் சொல்லலாம். அரசியல் பிரியர்கள் இருக்கிறார், அரசியல் பைத்தியங்கள், பிரியர்கள் ஒரு நாளைக்கு எப்படியும் 100 தடவை அரசியல் அரசியல் கதை கதப்பாங்க. எங்கு போனாலும் அரசியல் தான். குர்ஆன் பிரியர்கள் இருக்கிறார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரியர்கள் சலவாத் ஓதுவாங்க. ஓத ஓத அன்பு கூடும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மத். உலமாக்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடிச்சிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் ஓதுவார். உட்கார்ந்து ஓதுவார். 40 வகையான சலவாத்துகள் இருக்கு, 40 வகையான சலவாத்துகள் இருக்கு. அதிகமாக சலவாத் ஓத ஓத வாழ்க்கையில கண்ட அனுபவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய கபரை கஸ்தூரி மண்ணாக அல்லாஹ் மாற்றும். ஒருவர் இருந்தார், சலவாத்தை பத்தி எழுதியவர், சலவாத்தை பத்தி புத்தகம் எழுதியவர், நாளாந்தம் ஆயிரக்கணக்கான சலவாத் ஓதுறவர். இது உலகம் கண்ட உண்மை. இது இந்த ஆலி மௌத்தாகிட்டார். அவர் பேர் மூசா.
மூசா, உலகத்துக்கே இந்த சம்பவம் தெரியும். இவர் மௌத்தாகி 2-3 நாள்ல போனா இவர கபரு மணக்கு, இது கஸ்தூரி, கஸ்தூரி மணக்கு. கபருடைய மகன் வந்து மண் எடுத்து பார்க்கிறார், மனம் இல்லை. இதற்கு முன்னால சஹாபாக்களுடைய கபர் மனத்திருக்குது இவ்வாறு. சஹாபாக்கள்ல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய கபர் கஸ்தூரி வாடை அடித்து கேட்டாங்க மகனிடம், வாப்பா ஏதாவது விசேடமான அமல் சொன்னாங்க. வாப்பாட சலவாத், வாப்பா ஓதுறது சலவாத். அவர் எழுதின புத்தகம் இருக்க, சலவாத் மக்கியா என்று. சலவாத், உங்களோட கபர் அல்லாஹ் மனமாக மாற்றுவார். வாழ்க்கையுடைய கவலைகள் போய் அன்பாளதான சலவாத் சொல்ற சும்மா இல்லையே. ரபியுல் அவ்வல்ல படிச்ச அன்பு அடுத்த ரபியுல் அவ்வல் வரைக்கும் இருக்கும். சின்ன பிள்ளைகளை பழக்கிறதுக்கு தான் நமது முன்னோர்கள் ரபியுல் அவ்வல்ல பாதையில கூட்டிட்டு போய் சலவா சொல்ல வைப்பாங்க. கொடியையும் கையில கொடுத்து பழக்கிறது, சலவாத்தை பழக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சலவாத்தை பழக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தார்கள். யா நபி ஸலாம் அலைக்கும், சலவாத பழக்கு, நபியே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். யா ரசூல் ஸலாம் அலைக்கும், சின்ன பிள்ளைகளே, நன்னியமிக்க சகோதரர்களே, சும்மா அடிக்கும் பொழுது சலவாத் ஓதிக்கொண்டிருக்கும். ஆக சின்ன சலவாத்துகள் இருக்கு, சின்ன சலவாத்துகள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், ஹதீஸுடைய இமாம், மதீனாவுல வாழ்ந்த இமாம் சொல்வார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், நான் பகல் நேரம் தூங்குறதுக்கு தலையை வைத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு விடுவேன். இரவு தூக்கம் அல்ல, பகல். ஏ ஸலவாத். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி. சொல்லுவார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் சந்திப்பேன். மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத் எப்படி அடைஞ்சீங்க இந்த பாக்கியத்தை? சொன்னார்கள், சலவாத், சலவாத். இந்தியாவிலே ஒரு புகாரி நடத்தக்கூடிய ஒரு உஸ்தாத் இருந்தார். ஒவ்வொரு இரவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவிலே பார்ப்பார். காலையில் மாணவர்களுக்கு வந்து சொல்லுவார், புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸை சொல்லி நான் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டேன், இந்த ஹதீஸ் சரியா என்று நபி அவர்கள் ஓம் என்றார்கள். நியமிக்க சகோதரர்களே, சலவாத் அன்பால் வரவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு இல்லை என்றால் நான் முஸ்லீம் அல்ல, நாங்கள் முஸ்லீம் அல்ல. ஒரு முஸ்லீமுடைய இருதயத்தை வெட்டி பார்த்தால் ரெண்டு தான் இருக்கும், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், மற்றது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவ்வளோ அன்பு நிறைந்ததுதான் முஸ்லீமுடைய உள்ளம். அன்பால் சலவாத் சொல்ல வேண்டும், இது நாவுக்குரிய தொழில். அன்பு இருந்தால் உடம்புக்குரிய வேலை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்கவும். நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றாமல் என்னிடம் அன்பு இருக்கின்றது என்று வாதிட்டால் அது பொய், அது பொய். அல்லாஹ் குர்ஆனிலே லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. தோக்க மாட்டோம், ஒரு நாளும் தோக்க மாட்டோம். நபி அவர்களை பின்பற்றினார், அது தாடியாக இருக்கலாம், அது தலப்பாவாக இருக்கலாம், அது மிஸ்வாக்காக இருக்கலாம், அது சாப்பாடாக இருக்கலாம், அது கல்யாணமாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்மாதிரியை விட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு தடவை பெரிய ஒரு சபை, நாங்கள் 5-star ஹோட்டல்னு வைங்கல,
பெரிய பெரிய ஜனாதிபதி எல்லாம் வந்திருக்கிறார்கள். கையால சாப்பிடுவாங்களா, கரண்டியால சாப்பிடுவாங்களா? மாறிடுவோம் நாங்கள் உடனே அவடத்தில். சபை பெருசி, கை சரி வராது. எது சொன்ன திப்ப, கையா கரண்டியா? பெரியவர்களை கண்டிருக்கிறோம், மார்க்கத்துடைய வித்துவான்கள். ஆனா அந்த இடத்துல போனா கரண்டிய கையில் எடுத்துருவார். அபுத்தர்தா ரபி அல்லாஹுவான் சாப்பிடுறார். சாப்பிடும் பொழுது கீழே கொட்டும் தானே சாப்பாடு, கொட்டின சாப்பாடு என்ன செய்யும்? வீசணுமா, எடுத்து சாப்பிடணுமா? நபி அவருடைய முறை என்ன? எடுத்து தானே சாப்பிடணும். கீழே விழுந்ததுல தான் பரக்கத்து இருக்கு. ஏன் ஷைத்தான் விழ வைப்பான், பரக்கத்தை திங்க விடுறது இல்லையே ஷைத்தான். அபுத்தர்தா ரபி அல்லாஹுவான் என்ன செய்யறாங்க, கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாரு. பக்கத்தில் இருந்தவர் அப்படி கையை தட்டுற, இவ்வளோ பெரிய சபையில் கீழே விழுந்தது திங்கியா? அபுத்தர்தா ரபி அல்லாஹ் எங்களை போடலையா? எவ்வளோ உறுதியானவங்க இஸ்லாத்தில். அபுத்தர்தா ரபி அல்லாஹுவான் சத்தம் ஒன்று போய் கேட்டாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹா உலாயில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய நேசருடைய சுன்னத்தை நான் விடவா? இன்னைக்கு எல்லாருமே மடையர். இந்த மடையனுக்காக விழுந்த சாப்பாடை நான் புரட்சி தங்காமல் விடவா? எல்லாருமே மௌனமாயிட்டார். சுன்னத்துகள்ல சகோதரர்களை பேணுதல், இதுதான் அன்பின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை உடுப்பு கொடுத்தார், கொடுங்க அன்பால் தலப்பா கட்டினாங்க, அன்பால கட்டுங்க தலப்பால். கல்யாணம் அன்பால முடிச்சாங்க. நபியுடைய வீடு, சாப்பாடு, நபி அவங்க எப்பயாவது வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கிறாங்களா? நோய் இல்லையே. நபி அவங்க இரவையில சாப்பிட்டு இருக்கிறாங்களா? 10 மணிக்கு பிறகு 11 மணிக்கு சாப்பாடு, 9 மணிக்கு இல்லை. நபி அவர்கள் வயிறில் காவாசி சாப்பாடு, காவாசி தண்ணீர், காற்று. நபி அவர்களுடைய சுன்னத்தை ஒவ்வொன்றிலும் ஆக சுன்னத்தை தெரியுமா? நபி அவங்க கடைசியாக செஞ்ச வசியத் அதை பின்பற்றினாலே போதும் சகோதரர்களே. நபி அவர்கள் முக்கியமான 4 விடயங்களை சொன்னாங்க கடைசியா. 23 வருடம் 1000 விடயங்களை பேசிட்டு நபி அவங்களுக்கு தெரியும் கடைசி காலத்துடைய பிரச்சினை. முதலாவது சொன்னார்கள், என்னுடைய சமூகமே, நான் உங்களுக்கு பயப்படுறது துன்யாவை அல்ல, நீங்கெல்லாம் ஏழ்மையில மௌத்தாயிருவங்கன்னு நான் பயப்படவில்லை. நான் பயப்படுவது உங்களுக்கு உலகம் அதிகரிக்கும், காசு கூடும், பணம் கூடும், நீங்க சண்டை பிடிச்சு தூள் தூளாக மாறுவீர்கள், இதை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். முதலாவது. இரண்டாவது சொன்னார்கள், இத்தகுல்லாக பின்னிசா, பெண்கள் விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் ஒரு அமானிதம், அது சீதன பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது தலா கொடுமையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். மூன்றாவது, நபி அவர்கள் மிக முக்கியமாக சக்கராத்தில் கூட பேசியது அஸ்வலா, அஸ்வலா, அஸ்வலா என்றார்கள். தொழுகையில் கவனமாக இருங்கள், தொழுகையில் கவனமாக இருங்கள். ரசூலுல்லாஹ் மீது அன்பா, நபிக்காக நீங்கள் எதையும் செய்வீர்களா? தொழுகையில் கவனமாக இருங்கள். உங்களோட வாப்பா உங்களை எல்லாம் வளர்த்து கடைசி அவர் வார்த்தை சொல்லிட்டு மௌத்தாயிட்டார், எவ்வளோ கவனமாக இருப்போம் அந்த வார்த்தை. எவ்வளோ பேசினார் மறந்துடும், ஆனால் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக? அஸ்வலா, தொழுகையில் கவனமாக இருங்கள். அன்பின் அடையாளம் அதுதான் சகோதரர்களே. அதான் சொன்னால் மனைவி இருக்கட்டும், பிள்ளை இருக்கட்டும், கடை இருக்கட்டும், ஓடோடி வந்து விடணும் பள்ளி வாசல். பள்ளி தான் திறக்கப்பட்டு விட்டது இன்றோடு, யாரும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சவுதி அரேபியாவில் போனால் பார்ப்பீர்கள், வாகனத்தில் போய்கொண்டிருப்பார்கள், அதான் சொன்னால் நிறுத்தப்படும் முசல்லா எடுப்பார்கள், அவிடத்தே தொழுது விடுவார். என்ன தெரியுமா? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றதோட கல்பு நடுங்கும் முஸ்லிம்களுடைய. ஏ, நபியை ஞாபகப்படுத்தினார்,
இதுதானே அன்பு. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை ஞாபகப்படுத்தினதுக்கு பிறகும் நீ தொழ மாட்டாயா? அன்பு என்று சொல்றியே பொய்ய சொல்றியே, பொய்ய சொல்றியே, பொய்யான அன்பே இது. நீ சரியான அன்பு என்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சத்தம் உனது காதில் விழுந்தால் நீ தாங்க மாட்டாய். இதுதான் அன்பு, இதுதான் அன்பு, ஓடி வந்து விடுவாய். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கடைசி வசியத்தில் செய்த இன்னொரு வசியத்து தான், மனிதர்களே பொறுமையாக இருங்கள், என்னை வந்து ஹவ்துல் கௌசரில் சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள். எனவே பொறுமையாக இருந்து நபி மீது சலவாத் ஓதி நபி அவர்கள் கடைசியாக செய்த வசியத் அந்த தொழுகையில் நம்முடைய கடைசி காலம் வரை பேணுதலாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சலவாத்தை எங்களுடைய வாழ்க்கை முக்கிய அம்சமாக ஆக்கி தருவாயாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை கல்விலே தருவாயாக, நபி அவர்கள் செய்த கடைசி வசியத்துகளில் அந்த தொழுகையை பேணுதலாக தொழ தௌஃபிக் செய்வாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர்